வேண்டாம் என்று சொன்ன வரன்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு வீடு தேடி வந்து எங்க மடி சம்பந்தம் பேசிக்கலாமாங்கிறத கேட்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில நிம்மதி பெறக்கூடிய வகையில உங்களது காரி. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எவற்றில் நன்மை உண்டு, எவற்றில் யோகம் உண்டு, அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் மே மாதம் 10ஆம் தேதி 2022 செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம், சித்திரை மாதம், 27ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினம் ஆகுங்க. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராசி அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார். 11ஆம் இடத்தில் சந்திரன் அமைந்துள்ளதுனால நேற்ற காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க. உங்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டைரி எடுத்து உங்களுடைய காரியங்கள் எதை செய்யணும், எதை தோல்வியடைந்த காரியங்களாக கூட அதில் சேர்த்துக்கலாம். எல்லா காரியங்களையும் இன்றைய தினம் முயற்சி செய்யலாம். எனவே நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ஏற்படுத்தி கொண்டு ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி அப்படின்னா உங்களது காரியங்களில் நீங்க கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க காண முடியும். உங்களுக்கு தேவையான இன்றைய தினத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக உங்களுக்கு இந்த தினம் உங்கள் வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி நல்ல ஒரு ஒத்துழைப்பு மற்றவர்களால் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது காரியங்களை நீங்க சிறப்பாக செய்ய முடியுங்க. மேலும் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது கூட்டாளிகள் மூலமாக உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வியாபாரிகள் இன்றைய தினம் மன மகிழ்ச்சியான நாளாக நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பிருங்க. இன்றைய தினம் உங்களது வீடு தேடி நல்ல ஒரு வரங்கள் வந்து அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே திருமண முயற்சிகள் கைகூடும். உங்களை விட்டு வேண்டாம் என்று வெறுத்து சென்றவர்கள் கூட இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் விட்டு போன வரங்கள் மீண்டும் வந்தால் அதை பரிசீலனை செய்வது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை தருங்க. இன்றைய தினம் நல்ல செய்திகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. அது உங்களுக்கு தொலைபேசி வழியாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது லெட்டர் மூலமாக இருக்கலாம், மெயில் என எந்த வகையிலாவது உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மிகப்பெரிய பணப்புழக்கம் வந்து பணப்பட்டுவாடா நீங்க இன்னைக்கு செய்வீங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பதுனால இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் செல்வ செழிப்பான ஒரு நாளாக, பணம் அதிகமாக நீங்கள் கையில் பொருளக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைப்பிருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாக அமைந்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையக்கூடியதுனால இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையுங்க. ஒத்துழைப்பு நீங்கள் எங்கு சென்றாலும் இருக்கீங்க, உங்களது வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக மன மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் கொஞ்சம் அழுத்த ப்ரெஷர் வந்து உங்களது வேலையிடத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக கவனித்து சமாளிச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை மட்டும் இன்றைக்கு அவசியங்க. இன்றைய தினம் யார்ட்டையாவது திரும்ப வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அவர் உங்களுக்கு பணத்தை திருப்பி தருவாருங்க. எனவே நீங்கள் முயற்சி செய்யுங்க. இன்றைய தினம் பழைய பாக்கிகளை வசூல் செய்யக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பழைய பாக்கிகள் சம்மந்தமான முயற்சிகளை பொழுது மேற்கொள்ளலாம். கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல நல்ல இனிமையான நல்லா கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் ஈவினிங் டைம் முடிந்த வரை ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் இன்றைக்கி உங்களோட மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் ரொமான்டிக்காக ஆக்க முடியுங்க. ஈவினிங் டைமில் ஒரு ஸ்பெஷலான பிளான் பண்ணி நீங்கள் சூப்பராக இன்றைக்கி ஈவினிங் டைமில் நல்லா ரொமான்டிக்காக மாற்ற முடியுங்க. எனவே முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்றைய தினம் கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த நாளுங்க. கலைஞர்களுக்கு இன்றைய தினம் உங்களது திறமைகள் எல்லாமே இன்றைக்கி சிறந்த முறையில் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வருங்க. வாய்ப்புகளை கண்டிப்பாக இன்றைய தினம் பயன்படுத்தி கொண்டால் நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை, நல்ல ஒரு காரிய வெற்றிகளுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மற்றவர்களுடைய யோசனைகளை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யோசனைகள் கொடுக்க தயாராக இருப்பாங்க மற்றவர்கள். அவருடைய யோசனைகள் மூலமாக உங்களது காரியங்களை மிகச்சிறந்த நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடைய அன்புக்காக நீங்கள் இயங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி அது அபிரபந்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாளை இன்றைக்கி அமைப்பதுனால இன்றைக்கி அன்பில் உங்களுக்கு ஒரு செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. எனவே அபரிமிதமான அன்புகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். நல்ல ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, வெற்றிகளை பெற முடியுங்க. எனவே கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால நீங்கள் அனைத்து விதமான காரியங்களையும் எந்த விதமான
காலதாமதமின்றி நேர மேலாண்மை மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது, பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரீன் கலர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 6 நம்பர் 6 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக இன்றைக்கி அமையுங்க. நண்பர்களே, நமது துலாம் ராசி நண்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதுக்கு முன்னாடி நமது துலாம் புடி ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதனால் நமக்கு ஒரு என்கரேஜ் அது அமையும். உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக மொபைல் மூலமாக நீங்கள் தினமும் சரி பெற முடியும். அது வீடியோவை மிஸ் செய்யாமல் நீங்கள் பார்க்க முடியும். இணைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும்பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுடைய பேச்சு திறமைகள் அதிகரிக்குங்க. பேச்சு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நாள். குறிப்பாக மார்க்கெட்டிங் சம்பந்தமான பேச்சு திறமையில் வெளிப்படுத்தக்கூடிய அதன் மூலமாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு யோகமான ஒரு நாள் அமையுங்க. உங்களுக்கு சாதுரியமான பேச்சு திறமை இன்றைக்கி அதிகரிக்கும். எனவே இன்றைய தினம் சில நெருக்கடிகளை நீங்கள் உங்களை பேச்சு திறமையால் குறைக்க முடியுங்க. வியாபார பணிகளை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மார்க்கெட்டிங் ஃபீல்ட் போன்ற பேச்சை நம்பி இருக்கக்கூடிய வியாபாரத்தில் மிகச்சிறந்த நல்ல யோகமான சூழ்நிலையை கண்டிப்பாக இன்றைய தினம் நம்ம துலாம் ராசி அன்பர்கள் பெற முடியுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பழைய காரியங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்சிருங்க. எனவே இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க. ஆனால் இது முடியவே முடியாத ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருக்கு, இன்றைக்கே முடிய போது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யாமல் விட்டுருவீங்க. முயற்சி மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், இன்றைக்கி உங்களுடைய பெண்டிங் ஒர்க் எல்லாமே இன்றைக்கி முடிச்சக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் அது கிடைக்குங்க. உங்களுக்கு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. எனவே முயற்சி மட்டும் செய்யுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு திருமண யோகம் கூடி வந்திருக்குங்க. உங்களை விட்டு வேண்டாம் என்று சொன்னவர்கள் கூட, வேண்டாம் என்று சொன்ன வரங்கள் கூட இப்பொழுது உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும். உங்களது இல்லத்தில் விரைவிலேயே மங்கள ஓசை கேட்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்குங்க. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் குறித்த செலவுகள் இன்றைக்கி இங்கே மேற்கொள்ளக்கூடிய கட்டாயமான சூழ்நிலை இருக்குங்க. எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை, செலவுகள் செய்தாலும் உங்களுக்கு நிம்மதி வரக்கூடிய மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சில செலவுகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது காரியங்கள் எல்லாத்திலையுமே தடைகள் அகலக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையப்படுறதுனால தடைகளை தகர்த்தறியும் ஒரு வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து விடுங்க நண்பர்களே. அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் சுட சுட தினசரி உங்களது மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெற முடியுங்க. நமக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.